வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழையின் அளவு குறையும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். வெள்ள நீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் மக்கள் அவதி. திருச்சி அரியாறு கோரையாற்றில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிப்பு. வீடுகளில் புகுந்த வெள்ளநீரின் அளவு அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். கடலூர் அருகே தம்பிப்பேட்டை கிராமத்தை சூழ்ந்த வெள்ளம். படகு மூலம் மக்களை மீட்கும் தீயணைப்பு துறையினர். திருத்தணி ராமாபுரம் ஏரியிலிருந்து வெளியேறிய நீரால் உடைந்த தரைப்பாலம். ராணிப்பேட்டை திருத்தணி இடையே போக்குவரத்து பாதிப்பு. 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் புகுந்த மழைநீர். புதுமண தம்பதிகள் மற்றும் பக்தர்கள் அவதி. தமிழகத்தில் தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் புகுந்த வெள்ளநீர். மீண்டும் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. தக்காளி ஏற்றி வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு 1 ஏக்கர் பரப்பளவுக்கு குறையாத இடத்தை ஒதுக்க வேண்டும். கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறும் மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டதாக 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. புதிய வகை கொரோனா வைரஸை சமாளிக்க மத்திய அரசு என்ன செய்யப்போகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா பொது முடக்க காலத்தில் உற்பத்தித்துறை கட்டுமானத்துறை உள்ளிட்ட 9 முக்கிய துறைகளில் ஏராளமானோர் வேலை இழந்தது புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய 14,22,598 பேர் விண்ணப்பித்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கிரிப்டோ கரன்சியான பிட்காயினை இந்தியாவில் ஒரு நாணயமாக அங்கீகரிக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை தீவிரமாக கண்காணிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பட்டியலில் 3 இடத்திற்கு அஸ்வின் முன்னேறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது.
இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் நாளை முதல் மழை குறைய தொடங்கும் எனவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகளில் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாளை தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். மீனவர்கள் வரும் 30 தேதியிலிருந்து இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை போரூர் அருகே ஆபீசஸ் காலனி பகுதியில் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேங்கி நிற்கும் மழைநீருடன் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் இருந்து வெளியேறும் தண்ணீரால் செம்மஞ்சேரி பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரின் மட்டம் அதிகரித்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அம்பத்தூர் மண்டலத்திற்குட்பட்ட கொரட்டூர் பகுதியில் உள்ள டிஎன்இபி காலனியில் சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் சொல்ல முடியாத துயரை சந்தித்து வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பெரும்பாக்கம் 8 அடுக்கு குடியிருப்பு முழுவதுமாக மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. 3 நாட்களாக மின் இணைப்பும் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அடையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரிநீரின் அளவு 22,000 கன அடியிலிருந்து 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் ஆற்றின் கரையோரப் பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் ஆற்றின் அருகே செல்வதை தவிர்க்குமாறும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி கோரையாறு வெள்ளப்பெருக்கு காரணமாக வயலூர் சாலையில் உள்ள சண்முகா நகர், எம்எம் நகர், உய்யகொண்டான் திருமலை பகுதிகளில் வீடுகளில் தேங்கிய நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதேபோல் அரையாறு வாய்க்கால் கரை உடைப்பிலிருந்து வரக்கூடிய மழைநீர் கோரையாற்றில் கலக்கிறது. இதனால் உறையூர் மேலபாண்டமங்கலம் பகுதியில் உள்ள அரவானூர் கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அங்கு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தற்போது திருச்சி தீயணைப்பு நிலைய மேலாளருக்கு மெல் யுகிராஜா தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் திருச்சி எம்எம் நகர் பகுதியில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். திருத்தணி அருகே ராமாபுரம் ஏரி உடைந்ததைத் தொடர்ந்து வெளியேறிய நீரால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருவலங்காடு அடுத்த ராமாபுரத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் ஏரி முழுவதும் நிரம்பி கரைகள் பலவீனமாக இருந்ததால் உடைப்பு ஏற்பட்டது. மேலும் நீர் வெளியேற்றத்தால் வளர்ப்புறம் தரைப்பாலம் உடைந்தது. இதனால் ராணிப்பேட்டை திருத்தணி இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் 2,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. தொடர் மழையால் நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள், குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் அவதிப்படும் மக்கள், 22 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா, சேத்தூர், பாலூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிய வழியின்றி 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. கடந்த மழையின்போது மூழ்கிய பயிர்களை தண்ணீரை வடிய வைத்து உரங்களை இட்டு காப்பாற்றிய நிலையில் தற்போது 3வது முறையாக நீரில் மூழ்குவதால் பயிர்களில் மகசூல் குறைந்து பெரும் நஷ்டம் ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட தாலுகாக்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் முழுவதுமாக மழை வெள்ள நீரில் மூழ்கி பெரும் சேதமடைந்துள்ளது. 3000 ஏக்கர் நெல் பயிர்கள் சேதமடைந்து வயல்களிலேயே மீண்டும் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மீண்டும் விவசாய பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல பெண்ணாடம் அடுத்த தீவலூர் பகுதியில் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 500 ஏக்கர் விளைநிலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. ஓடைகளை முறையாக தூர்வாராததே விளைநிலத்தில் தண்ணீர் புகுவதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வந்தவாசி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பல நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வந்தவாசி அடுத்த கடைசிக்குளம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி முளைத்துள்ளன. ஏக்கர் 1க்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணியில் நீர்நிலைகளில் இருந்து வெளியேறிய உபரி நீர் விளைநிலங்களில் புகுந்ததால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய வட்டங்களில் விவசாயிகள் அதிக அளவில் நெற்பயிர் சாகுபடி செய்துள்ளனர். கனமழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர் முற்றிலும் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தக்காளி ஏற்றி வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு 1 ஏக்கர் பரப்பளவிற்கு குறையாத இடத்தை ஒதுக்க வேண்டும் என கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு தக்காளி மைதானத்தை திறக்க கோரி தந்தை பெரியார் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கம் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயம்பேட்டில் சோதனை முறையில் 2 வாரங்களுக்கு இந்த நடைமுறையை கடைபிடித்து அதில் உள்ள சாதக பாதகங்களை இருதரப்பும் 2 வாரங்களுக்கு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு பிரதான வழக்கின் விசாரணையை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். தொடர் மழை, வரத்து குறைவு, பிற மாநில வாகனங்கள் வராதது போன்ற காரணங்களால் அதிக அளவில் உயர்ந்துள்ள தக்காளி விலையை கட்டுப்படுத்தும் வகையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடலூர் தம்பிப்பேட்டை கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் மக்களை மீட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் வரலாறு காணாத மழை பதிவாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக மாறிவிட்டது. கடலூர் சிதம்பரம் பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அணிவகுத்து செல்கின்றனர். இந்நிலையில் குறிஞ்சிப்பாடி அருகே தம்பிப்பேட்டையில் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து கிராமத்து மக்களை படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். அப்பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தற்போது தண்ணீர் வடிய தொடங்குவதால் விரைவில் இயல்பு வாழ்க்கை திரும்பும் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் முடங்கியுள்ளனர்.
கடந்த 10 ஆண்டுகளாகவே இதே நிலை நீடித்து வருவதாக கவலை தெரிவித்த அப்பகுதி மக்கள். பாதிக்கப்படும் போது மட்டுமே தற்காலிக தீர்வை ஏற்படுத்தும் அதிகாரிகள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினர். மழை ஓய்ந்தாலும் தண்ணீர் வடிய பல நாட்களாவதால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள். ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே தொடர் மழையால் 22 ஆண்டுகளுக்கு பிறகு வெங்காயனூர் ஏரி நிரம்பி உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி வட்டாரங்களில் கடந்த 2 மாதமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஓமலூர் அருகே உள்ள வெங்காயனூர் ஏரி 22 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நிரம்பியுள்ளது. இதனால் கருப்பூர் வெங்காயனூர் இடையேயான தார் சாலையில் நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள விவசாய தோட்டங்களிலும் தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாற்று சாலைகள் வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி ஏரியை நேரில் சென்று ஆய்வுகள் செய்த நிலையில் ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தார். ஓசூர் அருகே கிராமப் பகுதியில் ஒற்றை யானையின் நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்து உள்ள தொட்டனப்பள்ளி கிராமத்தின் அருகே ஒற்றை யானை சுற்றித் திரிந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேலும் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி வீடு திரும்ப முடியாமல் தவித்த 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை தீயணைப்புத்துறையினர் படகில் சென்று மீட்டனர். ராமநாதபுரத்தை அடுத்த புள்ளங்குடி கிராமத்தில் மேய்ச்சலுக்காக சென்ற 100க்கும் மேற்பட்ட செம்முறி ஆடுகள் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டன. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகில் சென்று கரை திரும்ப முடியாமல் தவித்த ஆடுகளை படகில் ஏற்றி மீட்டனர். அனைத்து ஆடுகளையும் மீட்டுக் கொடுத்த தீயணைப்புத் துறையினருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை. கிராமத்தை இரண்டாக பிரித்த தரைப்பாலம். சுகாதாரமற்று காணப்படும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புகழ்பெற்ற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் உட்பிரகாரத்தில் மழை வெள்ள நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 4 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான புகழ்பெற்ற அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கோயில் வடிகால் வழியாக மழை வெள்ள நீர் உட்புகுந்தது. இதனால் கோவிலில் திருமணம் செய்து கொள்ள வந்தவர்கள் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனையடுத்து கோயில் நிர்வாகத்தினர் 2 ராட்சத மின் மோட்டார்களை கொண்டு நீரை வெளியேற்றினர். காஞ்சிபுரத்தில் மழை வெள்ளத்தால் தவிக்கும் ஆதரவற்றோருக்கு உதவி வரும் தன்னார்வ இளைஞர்களின் செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆதரவற்றவர்களாக சாலையோரங்களில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், வயதான முதியவர்கள் ஆகியோர் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவர்களின் நிலையை அறிந்த வாலாஜாபாத் அடுத்த நத்தாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சரண் மற்றும் அவரது நண்பர்கள் ஆதரவற்றோருக்கு உணவு மற்றும் போர்வைகளையும் வழங்கி வருகின்றனர். சவாலான இந்நேரத்தில் சமூக கடமையாற்றும் தன்னிகரில்லா இளைஞர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் 250 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது அறிவியல் பூர்வமான படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கழிவு மேலாண்மை, புவியீர்ப்பு மூலம் மின்சாரம் தயாரித்தல், எதிர்கால நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், தீ விபத்து குறித்த எச்சரிக்கை அலாரம் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றன. மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளை ஏராளமானோர் நேரில் கண்டுகளித்தனர். கண்காட்சியில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதை தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பைகள் கேடயங்கள் வழங்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளநீர் வழிந்தோடும் இடங்களில் எல்லாம் பாறைகளை உருட்டி சென்றுள்ளது. வெள்ளப்பெருக்கால் சாலைகளும் கடும் சேதமடைந்துள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பொதுமக்களை அனுமதிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. இந்நிலையில் தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் மெயினருவி, பழைய குற்றாலம் பகுதிகளில் பொதுமக்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளம் செல்வதால் இறந்தவரின் உடலை 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று புதைக்கும் அவலம் வந்தவாசியில் நிகழ்ந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொவளை கிராமத்தில் சுகநதி தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளம் கரை புரண்டு செல்வதால் இறந்த மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டிற்கு 30 கிலோமீட்டர் தூரம் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல வேண்டிய துர்பாக்கியத்தால் குடும்பத்தினர் அவதியடைந்தனர். இப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மாள்ன்றவங்க காலமாயிட்டாங்க. அந்த டெப்த் எடுத்துட்டு போறதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து இங்க ஒரு தரப்பாலம் இருக்கு. அந்த தரப்பாலத்துக்காக நாங்க இங்க ஒரு 1.5 கிலோமீட்டர்ல போயிட்டு அந்த தரப்பாலத்தை நாங்க இடுகாட்டை அடைஞ்சிருவோம். அந்த தரப்பாலம் தண்ணி போறத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கிருந்து கீழ்ப்பாக்கம், கொடுங்காலூர், உளுந்த, கிளியானூர், எண்டத்தூர், ஆலப்பாக்கம், கோவளை இந்த மாதிரி நாங்கள் 30 கிலோமீட்டர் சுற்றி வர சூழ்நிலை இருக்குது சார். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்டத்தூரும் ஆலப்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேருது. அந்த மாவட்டத்து வழியாக எடுத்து போகிறதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஏன் உங்கள் வழியால் எடுத்து போகாமல் இந்த வழியால் எடுத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஊருக்குள்ளேயே ஊர் பிரச்சனை வர மாதிரி சில பல சிக்கல்லாம் நடக்குது சார். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட 20 கிலோமீட்டர் தூரம் ஊரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்துல இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாங்க இங்கிருந்து எதனா ஒரு எமர்ஜென்சி, உடல்நல சரியில்லை, ஒரு ஜுரம் அந்த மாதிரி சூழல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்றதுக்கு வழி இல்லாம நாங்க 20 கிலோமீட்டர் சுத்தி வரதா இருக்கு அந்த பக்கம் இருக்கு மருத்துவமனைக்கு. அதனால தமிழக அரசு பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் மழை நாட்களில் இதே நிலை தொடர்வதாக கூறும் அந்த பகுதி மக்கள் கொவளை கிராமத்தில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் குப்பைகள் சூழ்ந்து சுகாதாரமற்ற முறையில் காணப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக விட்டுவிட்டு தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதிய பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி குப்பைகள் சூழ்ந்தும் நோய் தொற்று ஏற்படும் வகையில் அந்த வளாகமே சுகாதாரமற்ற முறையில் காணப்படுவதால் அங்கு வரும் பொதுமக்களும் பயணிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பஸ் ஸ்டாண்டுக்கு வரனாவே கொஞ்சம் அருவறுப்பாக இருக்குது. ஏன்னாட்டா இங்கே வந்து நகராட்சிகள் வந்து எதுவுமே கிளீன் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னாட்டா மழை வந்து மழை பெஞ்சிருக்கனால வந்து டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அசுத்தமாக இருக்குது. வரும்போதே மூக்க பிடிச்சிக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு நோய் தொற்று ஏற்படாதவாறு அந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் ஒன்றான பள்ளிக்கரணையில் இடுப்பளவு தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் 3 நாட்களாக மின் இணைப்பு இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏரிகள் நிரம்பி உபரிநீரானது ஊருக்குள் புகுந்து வருவதால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வாகனங்கள் மேற்கு அண்ணாநகர் பகுதிகளில் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது.
தரங்கம்பாடி தாலுகாவில் கொட்டி தீர்த்த மிக கனமழையால் பல இடங்களில் வீடுகளின் சுவர்கள் இடிந்து சேதமடைந்துள்ளன. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தில்லையாடி, தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், காட்டுச்சேரி, காளியப்பநல்லூர், மணல்மேடு உட்பட பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் மருதம்பள்ளத்தில் வடக்கு மற்றும் தெற்கு தெருவில் அடுத்தடுத்து 3 கூரை வீடுகளின் சுவர்களும், காட்டுச்சேரி ஊராட்சி வடக்கு காலனி தெருவில் 3 கூரை வீடுகளின் சுவர்களும் இடிந்து சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 9ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய நாளிலிருந்து இன்று வரை அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தற்போது தொடர்ந்து குறைந்து வருவதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 TMC ஆகவும் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 20,500 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழையால் வீடு இழந்த ஆதரவற்ற முதியவருக்கு வீடு கட்டிக் கொடுத்த கிராமத்து இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மருங்கூர் கிராமத்தில் பூராசாமி என்ற முதியவர் உறவினர்கள் துணையின்றி வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக பெய்த தொடர் மழை காரணமாக மண் சுவரால் அமைக்கப்பட்ட அவரின் கூரை வீடு இடிந்து தரைமட்டமானது. இதையடுத்து இருக்க இடமின்றி 1 வாரமாக தவித்த முதியவருக்கு அக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து 70,000 ரூபாய் மதிப்பிலான தற்காலிக சிறிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்தனர். மேலும் 3 மாதத்திற்கு தேவையான மளிகை மற்றும் அரிசி உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வழங்கினர். இந்நிகழ்வால் இளைஞர்களுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. இறந்த கன்றுகளுடன் போராட்டம் நடத்திய இளைஞர், மனிதர்களின் அன்பை எதிர்பார்த்து நிற்கும் குரங்குகள், மக்களின் பாராட்டுகளை பெற்ற பள்ளி மாணவன் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மேகநாத ரெட்டி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து டுவிட்டரில் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக ட்வீட் செய்திருந்தார். அதில், தம்பிகளா, சோசியல் மீடியாவை மூடிவிட்டு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து அமர்ந்து படியுங்கள், நாளை பள்ளியில் தேர்வு உள்ளது என அவர் பகிர்ந்துள்ள ட்வீட் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி கல்வி விழிப்புணர்வு கலைப்பயணம் புதுக்கோட்டையில் தொடங்கியது. மொத்தம் 189 கலைஞர்களை கொண்ட 21 கலைக்குழுக்கள் வரக்கூடிய 10 நாட்களில் 4,217 குடியிருப்புகளில் உள்ள 2,800 முக்கிய இடங்களில் மாணவர்கள் இடைநிற்றலை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த கலைப்பயணத்தில் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் விதத்திலும் இல்லம் தேடி கல்வி விழிப்புணர்வு கலைப்பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோமாரி நோய்க்கு மருத்துவமனைகளில் மருந்து இல்லாததால் ஏராளமான மாடுகள் இறந்து போனதாக கூறி உயிரிழந்த 3 கன்றுக்குட்டிகளுடன் சட்டமன்றம் முன்பு இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி ரெயின்போ நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த 3 பெண் கன்றுக்குட்டிகளை எடுத்து வந்து சட்டமன்றம் வாயில் முன்பு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே காப்புக்காட்டில் உள்ள குரங்குகள் சாலையில் செல்லும் யாரேனும் தங்களுக்கு உணவு தர மாட்டார்களா என்று மனிதர்களின் அன்பை எதிர்பார்த்து ஏக்கத்துடன் காத்திருக்கின்றன.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி பகுதியில் உள்ள காப்புக்காட்டு ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காட்டில் உள்ள குரங்குகள் போதிய உணவின்றி தவித்து வருகின்றன. இந்நிலையில் சாலையோரம் வந்து உணவிற்காக காத்திருக்கும் குரங்குகள், சாலையில் பயணிக்கும் பயணிகள் யாராவது உணவளிப்பார்களா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றன. ஒரு சில பயணிகள் பழங்கள், அரிசி, பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை சாலை ஓரத்தில் வீசி செல்லும் நிலையில் அவற்றை குரங்குகள் சாப்பிட்டு வருகின்றன. இதனால் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் சாலையை கடக்கும்போது வாகனத்தில் சிக்கி உயிரிழந்து வருவதால் வனத்துறையினர் வன விலங்குகளுக்கு உணவையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை நீர்நிலை சீரமைப்பிற்காக தனது உண்டியல் சேமிப்பை வழங்கிய பள்ளி மாணவனின் செயல் மக்கள் மத்தியில் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் கனமழையால் பல வருடங்களுக்கு பிறகு ஏரி குளங்கள் நிரம்பியுள்ளன. ஆனால் ஆலங்குடிக்கு கிழக்கு பகுதியில் உள்ள கொத்தமங்கலம், குளமங்கலம், கீரமங்கலம், சேந்தன்குடி நகரம், செரியலூர் உட்பட பல கிராமங்களிலும் உள்ள நீர்நிலைகள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது. கீரமங்கலம், நகரம், சேந்தன்குடி ஆகிய கிராமங்களை ஒருங்கிணைக்கும் பெரியாத்தாள் ஏரியில் தண்ணீர் நிரம்பினால் பல கிராமங்களுக்கும் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்பதால் தன்னார்வ இளைஞர்கள் பொதுமக்களிடம் நிதி பெற்று சீரமைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கால்வாய் சீரமைப்பிற்காக வெற்றிவேல் என்பவரின் மகன் கிஷோர் தான் உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த தொகை 1,096 ரூபாய் பணத்தை வழங்கினார். இச்செயல் கிராம மக்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அரசு மதுபான கடை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். அரசுக்கு வருவாய் ஈட்டித் தரும் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே சாந்தநாதபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பெரம்பலூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய மர்ம நபர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா மற்றும் அதன் உபகரணங்களையும் சேர்த்து திருடி சென்றுள்ளனர். என் எஸ் கிருஷ்ணனின் 113வது பிறந்த தினத்தை ஒட்டி அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் வந்ததையடுத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சோதனையில் மணலுடன் வந்த லாரியை பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஆயில் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை மீது சோளிங்கரிலிருந்து பானாவரம் காவேரிப்பாக்கம் செல்லும் முக்கிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. துருத்துறைப்பூண்டி அருகே பயிர் காப்பீட்டுத் தொகையை அறிவித்தும் இதுவரை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த பாண்டி, எக்கல், கடம்பு விளாகம், பண்ணைப்பொது, குன்னலூர் உள்ளிட்ட 12 கிராமங்களுக்கு பயிர் காப்பீடு தொகை அறிவித்து இதுவரை வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி பாண்டி கடைவீதியில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பொதுமக்களுக்கான சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை மையமும் திண்டுக்கல் சர்க்கரை நோய் ஆராய்ச்சி மையமும் இணைந்து சர்க்கரை சிகிச்சை முகாம் நடத்தியது. இந்த முகாமில் சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு, கால் பாதம் நரம்பு பாதிப்பு உள்ளிட்ட நோய்களுக்கு அதிநவீன சாதனங்கள் மூலம் சோதனைகள் நடத்தப்பட்டன.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சுமார் 1400 பட்டாசு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அரசு சரவடி தயாரிப்பது உட்பட பட்டாசு தயாரிப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்தும் சரவடி பட்டாசு தயாரிக்க அனுமதிக்க கோரியும் மத்திய வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் வண்ணச்சநல்லூர் அருகே தேவிமங்கலம் ஊராட்சியில் மணியங்குறிச்சி பகுதி உள்ளது. அண்மையில் பெய்து வரும் மழையை சாதகமாக்கிக் கொண்ட திருடர்கள் ஒரே இரவில் 14 வீடுகளின் பூட்டை உடைத்து 9 பவன் நகை, 25,000 ரூபாய், 2 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிரமாகியுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீசார் அங்கு வந்த மினி வேனில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பீடி இலைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதற்குரிய முறையான ஆவணங்கள் இல்லாத நிலையில் அந்த வேனில் வந்த 3 பேரை கைது செய்து விசாரித்தனர். அப்போது அந்த பீடி மூட்டைகள் இலங்கைக்கு படகு மூலம் கொண்டு செல்ல எடுத்து சென்றது தெரியவந்தது. உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.